ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையோடு ஒரு பயணம் என்னென்னு பார்க்குறீங்களா? இந்த மாமரத்தில் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக மாங்காயெலாம் காய்ச்சி தொங்குது பாருங்கள். இது எங்களோட மரம் தான். நிறைய வந்து இந்த வருஷம் வந்து நிறைய வந்து காய்கள் வந்து மரத்தில் வந்து கொத்து கொத்தாக இது மாதிரி காய்ச்சி இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் வந்து ஒரு சில பேர் சொன்னாங்க. என்னோட அப்பா வந்து ரீசண்டாக தான் இறந்துட்டாங்க. ஸோ ஒருத்தவங்க வீட்டில் வந்து யாராவது இறந்து போகிறாங்க அப்படின்னா அங்கே அந்த வீட்டில் இருக்க மரம்லாம் வந்து நிறைய வந்து காய் வந்து காய்க்குமா, அதாவது மாமரம் புளியமரம் எல்லாமே அந்த வீட்டில் வந்து அந்த வருஷம் மட்டும் விளைச்சல் வந்து அதிகமாக இருக்குமா. இது எந்த எதனாலன்னு எனக்கு உண்மையாகவே புரியலை. எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் நீங்களாம் வந்து காய்ச்சது வந்து எங்கள் அப்பா வந்து உயிரை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு தானோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தோணுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த முந்திரி மரம் கூட அப்படி தான், சீசனே இல்லை. சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமேலும் வந்து பூ வச்சுட்டு பிஞ்சுலாம் வந்து இறங்கியிருக்கு மரத்தில். எனக்கு இது வந்து ஒரு பக்கம் வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இது என்ன லாஜிக்னே தெரியவே இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து சொன்ன விஷயம் அது அப்படி தான், அது ஒரு கடவுளோட ஒரு ஒரு கிரியேஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தெரியல. ஆனால் வந்து இந்த மாங்காயெலாம் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இது பறித்து இப்போ தான் பழுக்க வச்சுருக்கோம். இதில் இருக்க இந்த பூச்சி பேர் வந்து முசுடு. உங்கள் சைடில் இந்த பூச்சியோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் அப்பாவை பற்றி பேசினேன்னா வந்து அழுதுருவேன், அதனால தான் டாபிக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன். சாரி. இந்த பார்த்தீங்களா, எனக்கு இது வந்து என்னென்னா, நம்மளாம் காலேஜ் போயிட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம வந்து போய் வீடு கட்டுவோம். இவங்கெல்லாம் வந்து எங்கே போய் படித்தாங்கன்னே தெரில. இந்த முசுடு எவ்வளோ அழகாக வீடு, அதுக்கான ஒரு வீட்டை வந்து கட்டியிருக்கு பாருங்களேன். சமையல் ஓகே. இதான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நம்மளை சுற்றி வந்து நடக்கும். எனக்கெல்லாம் இப்போ வரைக்குமே நம்பவே முடியல நிறைய விஷயங்களை. நீங்கள் உங்களை சுற்றி இருக்க இடத்துல இது மாதிரி ஏதாவது நம்ப முடியாத விஷயங்கள் வந்து கண்ணால் பார்த்துருக்கீங்களா கேட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த இயற்கையோடு வாழ்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுக்கும்போது அப்படி காத்தடிச்சிட்ருக்கு. இவ்வளோ நேரம் காற்றே அடிக்கல, அது எப்படின்னே தெரியல. நான் வந்து வாய்ஸ் கொடுக்கலான்னு உட்காரும்போது தான் நல்லா காற்றடிக்குது. உங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பை.